சாப்பாடு சாப்பாடுகளை அனுப்பிவிட்டார் என்று நான் தலைமையில் வாழ்த்து என்றாரே. என்ன மைக்கு காட்சி பக்குவம் தவறாத பதமான அதனால சாமி செங்கரையில் வாகனம் தாமரையில் பொய்கை மந்திரியெல்லாம் வேண்டன் மதன்
ராமசாமி. என்ன நீங்க கொஞ்சம் பொறுக்கணும். அடியிலே முட்டி புறப்போர்கள் நீங்க எல்லாம். நாங்கெல்லாம் எந்த இடத்துல கண்ணு கட்டி விரல் நெட்டிதான் வருவான். நீங்க அப்படி இருக்கீங்க. அப்ப நான் சொல்லும் போது ஒன்றோடு ஒன்று சேருவதை பற்றி நான் பேசப்படுது. அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சு தப்பா சரியா நான் சொல்லி சரியா தவிர நான் பேசி முடிச்சதுக்கு சிவன் பார்த்து கேட்டால் அம்மையை
போட்டி எத்தனை தொண்டு யாரு பண்ணிருக்காங்க போட்டி. நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் நான் என்ன சொன்னு கேட்கணும். சரி, நீ வெட்டி விட்டு நான் தோடுக்கால் இனிமே நான் அந்த கட்டையே பிடிக்கல. வீட்ல எத்தனை கட்டை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? அது நிறைய கட்டை. அப்புறம் அந்த கட்டை இல்லன்னா நீங்க வேற கட்டையே பிடிப்பீங்க, உங்களை பத்தி தெரியாதா? சரிம்மா பரவாயில்ல, நல்ல நேரம் தூக்கி வந்துருச்சேன், முடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நீ வெட்டி விட்டு நான் தோடுட்டால் இனிமே இந்த இடத்துல நான் நிக்கலாம். இந்த பூமி எவ்வளவு பெருசு தெரியுமா சாமி? பெரிய பெருசு தானே. நீங்க இங்க நிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு கூட பேசுவீங்க, அப்படி இல்லைன்னா இந்த மைக்கு வந்தாலும் பேசுவீங்க. அங்க நீ நிக்கலன்னா அங்க மட்டும் தான் நீங்க நிக்க மாட்டீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, போட்டி ஏறத்தால நீ தயாராயிட்ட பாக்கலாம். அம்மா, உடம்புல எந்த பகுதி இல்லைனாலும் ஊனமானாலும் ஒரு மனிதன் வாழ்ந்துக்கலாம். சரி, கண் போனா வாழ முடியுமா? தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமான் சோதிக்கின்றார். அப்படிப்பட்ட தின்னப்பனை வேட்டைக்கு சென்று வேடுவரை பார்த்து சோதித்தோடு கண்ணிலே உதிரத்தை ரத்தத்தை வர செய்கிறார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு கண்ணை எடுத்து வைக்கின்றார். மறுபடியும் சோதிக்கின்றார். இன்னொரு கத்தில் உள்ள கண்ணிலே ரத்தத்தை உதிரம் கொட்டும் பொழுது இன்னொரு கண்ணை பிடுங்க போகும் பொழுது அதான் அவன் இரண்டு கண்ணியை பிடிக்கிட்டால் அங்கே சிவனுடைய கண் எங்க இருக்கிறது என்பது தெரியாத என்பதால் தனது கால் கட்டைகளை எடுத்து வைத்து இந்த கண்ணை பிடுங்க பொழுது சிவன் காட்சி கொடுத்து கொடுத்துறாரு. மீதி 250 கொண்டு விடுவாரு.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயம் கட்டினார், ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் வைத்தார், பெருமையை சேர்த்தாரே. மூர்க்கனாயனார் அதில் நின்ற தம்பி நீ என்ன பண்ண கொண்டு வந்து சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் உங்க தகுதிக்கெல்லாம் அது ஆளாங்க. எடுத்து மைக் எடுத்து மண்டே இருந்தா புலத்தே விடுவேன் போட்டிட்டீங்க. அது இந்த போட்டி மட்டும் என்ன போட்ட மகளே, உங்க அண்ணன் வேட்டி அவங்க வர மாட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சாமி. உங்க அண்ணன் அதனாலதான் வேட்டியே கட்டுறது இல்ல. ஒரு வாரமா டவுசர் போடுறீங்க. கொஞ்சம் டவுசர் போடுப்பா. நீ இருந்தா அவர் எப்ப வேட்டி இட்டாரு எப்ப டவுசர் போடாரு பாத்துருக்கீங்களா? உங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியாதாங்க. எது பேசலாம் தெரியுங்க? மகாலட்சுமி அந்த பொழுது சக்தி கூட படைத்தவர் நாரது மகரி. எந்த உலகத்துல இருக்க? கலியுகத்துல. கலியுகத்துல? ஆமா. நான் எந்த உலகத்துல இருந்தேமா? நீங்க நான் யுகத்துல இருக்கேன். ஓஹோ. கிரேதா கிரேதா துவாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய நாலு யுகம் இருக்கு. இருக்குல்ல கிரேதாவுக்கு நடந்த அரிச்சவங்க கதை. கிரேதா நடந்த ராமாயணம். நடந்ததுலட்சத்தி மொத்தம் கூட்டி 43,20,000 ஆண்டு காலங்கள். பரவாயில்ல, எல்லாம் படிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாம வெள்ளி வேஷம் போடுவாங்க. பரவாயில்ல, எல்லாம் படிச்சிருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இருக்கட்டும். இது என்ன யுகம் சொன்னேன்? இது கலியுக சாமி. கனிவம் தானே? ஆமா. எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னது நான் சொன்னேன். இந்த கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு? என்ன மோவா சொன்ன இல்ல, 17,28,28 திரையா பண்ண வருஷம். தப்பு பண்றீங்க சாமி. ஏன் நான் பிறந்த வருஷம் தெரியாது.
எந்த நேரத்துல என்ன நடந்தது எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியல பையன், இது தெரியல. சித்திரை மாதம் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சரி சரி, எத்தனை மணிக்கு பிறந்துச்சு? 2 மணிக்கு சாமி. இரவுலயா பகல்லையா? பகல் 2 மணி. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா பிரமாதி வருஷம் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை பகல் 2 மணி. உன்னை பற்றி நான் சரி அதோட எத்தனை நிமிஷத்துல பிறந்துச்சு? 27 நிமிஷம். எத்தனை வினாடியில பிறந்தது? பகல் 30 வினாடியில கலியுகம் பிறந்தது சுவாமி. அப்பவே சொல்லல, வள்ளியம்மா சொல்லிடுவான்னு சரி, கலியுகத்தில் எந்த கதை நடக்கிறது? கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் யுகம் என்ன? துவாபர யுகம். துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே யாராருக்கு சண்டை வருது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வருது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். கௌரவர்கள் அவங்க 100 பேர் இருக்காங்க. பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க சாமி. தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தருமன் யாருக்கு வந்தேன்? யம தருமனுக்கு. பீமன் யாருக்கு வந்தேன்? வாயு தேவனுக்கு. அர்ஜுன் யாருக்கு வந்தேன்? தேவேந்திரனுக்கு. நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவருக்கு பிறந்தாங்க சுவாமி. கர்ண யாருக்கு வந்தேன்? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவர் தான் கர்ணன். அந்த கர்ணன் எப்பமா பிறந்தேன்? மாசி மாதம் பிறக்கிறார் சுவாமி. இந்த மாதிரியாமா? மாசி மாசத்துல பிறக்கிறார். பரவாயில்ல, நாங்களாம் கொடை கொடுக்கிறவங்க. நாங்களாம் மாசி மாதத்துல பிறந்தவங்க, அதனால கொடை கொடுப்போம். பிரஜாபதி வருடம் தர்மன் பிறக்கிறார் சாமி. எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? வளர்பிறை 5 நாள்ல பிறக்கிறார் சாமி. எந்த நட்சத்திரத்தில்? கேட்ட நட்சத்திரம். எந்த லக்னம்? தனுசு லக்னத்தில் அபிசித்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்க தர்மன் பிறக்கிறார் சாமி. அநேகமா 15/8/3002 அன்று பிறக்கிறார். மகாபாரதத்தை எப்படி மகாபாரதம் தர்மன் பீமன் அர்ஜுனா கூட செய்யணும். ஆனா எந்த வருஷம் இருந்தாங்க, எந்த மாதம் இருந்தாங்க, எந்த நட்சத்திரம், எந்த லக்கணம், அவங்க ஜாதகமே உங்க கையில இருக்கு. ஆமா, என்கிட்ட இருக்கு. எப்படி எடுத்துருந்தேன்? செத்து போயிட்டாங்க, நம்ம எடுத்துட்டு வந்துட்டேன். நீ வாட்டுக்க ஐப்பசி மாதம். எந்த பிறை? தேய்பிறை 9 நாளில் பிறக்கிறார் சாமி. எந்த நட்சத்திரம்? மக நட்சத்திரத்தில் பிறக்கிறார் சாமி. பீமன். எந்த வருஷம்? ஸ்ரீமுக வருடம். எந்த மாதம்? பங்குனி மாதம். வள்ளல்பிறையில பிறந்தானா? பங்குனி உத்தரத்தை பிறந்தார் சாமி. அர்ஜுன் பாக்கா? ஆமா. சரி,
மாடு எவ்வளவு பெரிஞ்சாங்கன்னா சின்ன முளை குச்சி எல்லாம் கட்டி கிடக்கும். நீங்க